மெளன படங்களை தனது ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்த சார்லி சாப்ளினின் பிறப்பிற்கான அதிகாரப்பூர்வ ஆவணம் இல்லை என்கிறார்கள் பிறப்பு சான்றிதழ் பெற்றதற்கான பதிவே இல்லாத சாப்ளின் சம்பந்தப்பட்ட விழாக்களை இன்று உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் உற்சாகத்துடன் கொண்டாடுகிறார்கள் ஆனால் சிறு வயதில் உணவுக்கே வழியின்றி அலைந்து திரிந்தவர் சார்லி சாப்ளின் லண்டனில் தெற்கு பகுதியில் அமைந்திருந்த சம்மர்செட் குடியிருப்பு பகுதியில் இருந்து வந்திருந்தவர் வாடகை தர முடியாத காரணத்தால் அவரது தாய் ஹங்கனா சகோதரர் சிட்னி சாப்ளின் ஆகிய மூவரும் குடியிருந்த வீடுகளில் இருந்து அடிக்கடி விரட்டப்பட்டனர் ஒவ்வொரு முறையும் தட்டுமுட்டு சாமான்களை தூக்கி கொண்டு வேறொரு வீடு தேடி சாப்ளின் குடும்பம் அலைந்தது வறுமை நிறைந்த போதும் சிறு வயதில் ஒரு சில ஆண்டுகள் தாயின் பாசம் சாப்ளினுக்கு பூரணமாக கிடைத்தது ஆனால் இந்த மகிழ்ச்சி மிக குறுகிய காலமே நீடித்தது சாப்ளினுக்கு நான்கு வயதான போது குடும்பத்தின் வறுமை அதிகரித்தது அவருடைய தாய் ஹங்க்னா தையல் வேலைகளை செய்தார் ஆனால் அதில் அதிக வருமானம் கிடைக்கவில்லை வெளியே நடனமாடி ஏதோ கொஞ்சம் சம்பாதித்தார் மூன்று பேர் நிம்மதியாக உண்ண கூட முடியாத பல சந்தர்ப்பங்களில் தானமாக கிடைத்த உணவுகளை கொண்டே நாட்களை கழித்தார் வறுமையான சூழலில் இருந்து மீள்வதற்குள் சாப்ளினின் தாய்க்கு உடல்நிலை பாதிக்கப்படவே அவர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இதனால் ஹன்குவேல் எனும் ஆதரவற்ற சிறுவர்களுக்கான இல்லத்தில் சாப்ளின் சேர்க்கப்பட்டார் இங்கே சாப்ளின் சந்தித்ததெல்லாம் வாழ்க்கையில் ஒருபோதும் எதிர்பாராத துயரங்கள் மட்டுமே அத்தனை துன்பங்களையும் சகித்து கொள்ள வேண்டிய சூழலில் சாப்ளின் நாட்களை நகர்த்தினார் ஆண்டு கணக்கில் யாருமே பார்க்க வராத நிலையில் ஆற்றவோ தேற்றவோ ஒருவருமற்ற தனிமை சாப்ளினை வாட்டியது இத்தனை துன்பங்களையெல்லாம் தாங்கிக் கொண்ட சாப்ளினுக்கு பதினான்கு வயதில் ஹர்லாக் ஹோமஸ் கதையில் நடிக்க ஒரு சிறிய கதாபாத்திரம் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூனில் சாப்ளின் கலிபோர்னியாவில் உள்ள ஹீஸ்டோன் ஸ்டுடியோவில் சேர்ந்தார் அப்போது அவருக்கு வாரத்திற்கு நூற்றி ஐம்பது டாலர் சம்பளம் இதுவரை அவர் சம்பாதித்திராத தொகை ஓராண்டுக்குள் சார்லி சாப்ளின் அமெரிக்காவின் மிக பிரபலமான நகைச்சுவை நடிகராக மாறினார் அதன் பின்பு அவரை தெரியாதவர் ஒருவருமில்லை